ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் இன்று பொருளையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பு மனுக்களில் கையொப்பமிட்டனர். சில மாவட்டங்களில் வேட்பு மனுக்கள் தொடர்பில் இன்றும் சிக்கல் நிலை ஏற்பட்டது. நேற்று யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டி போடுவதற்கான வேட்பு மனுவில் கையெழுத்திட்டிருக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்து கட்சி கூட்டமைப்பு கூட்டணி சார்பாக வந்த வேண்டுகோளின் பிரகாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் அவர்கள் அந்த முதலிடத்தை கோருகின்ற காரணத்தினால் இன்றைய தினம் கட்சிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே கட்சி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பில் நாங்கள் கட்டுப்பட வேண்டும். எனவே கட்சி என்ன தீர்மானத்தை எடுக்கிறது என்பதை போய் பார்த்துட்டு சொல்கிறோம். பின்னர் அந்த இடத்திற்கு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வருகை தந்தார். Complicated process. Please give us the opportunity to finish that. Thank you very much. இதேவேளை யாழ் மாவட்ட அமைப்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய முதன்மை வேட்பாளராக வேட்பு மனுவில் கையெழுத்திட்டேன். ஆனால் இன்றைய தினம் கட்சி தீர்மானத்திற்கு அமைவாக வேட்பாளர் பட்டியலிலே இரண்டாவது இடத்திலே என்னுடைய கையொப்பத்தை இட்டிருக்கின்றேன். கட்சி தீர்மானத்தின் அமைவாக இந்த தீர்மானத்துக்கு நான் செவிமடித்து இந்த வருகின்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சாவச்சேரி தொகுதி சார்பாக தேர்தலில் போட்டி போடுகின்றேன். பெண்கள் தேர்தலில் போட்டி போடுறது அவர்களுடைய அரசியல் வகிப்பாகும் என்பது மிக மிக கடினமான ஒரு விடயம். உள்ளூராட்சி சபைகளில் கிடைச்ச 25% மாகாண சபைகளில் பாராளுமன்றத்தில் கிடைக்க வேண்டும். இது கிடைக்காத பட்சத்தில் இவ்வாறான பல சவால்கள் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பசறை தொகுதி அமைப்பாளர் சஞ்சய் லட்சுமணாரும் வேட்புமனு தொடர்பிலான பிரச்சனை ஒன்றை முன்வைத்தார். கையொப்பமிட வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்தோடனே திகாம்பரம் அவங்க கட்சிக்கு இன்னொரு என்னோட சீட்டையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதிகாசம் 2015 சரி 2020 சரி ஒரு ஆசனம் வந்து திகாம்பரத்து தமிழ் முப்போக்கு கூட்டணிக்கு வழங்கப்படும், ஒரு ஆசனம் வந்து எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு வழங்கப்படும். இந்த மாதிரி ஒரு ஆசனம் தமிழ் மூக்கு முப்போக்கு கூட்டணி எடுத்துட்டாங்க, மற்ற ஆசனம் திகாம்பரம் அவரது கட்சிக்கு எடுத்திருக்காரு. இதுலேருந்து என்ன விலகுதுன்னு சொன்னால் எங்களோட கட்சி வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேட்புமனு தொடர்பிலான பிரச்சனை ஒன்றை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்திடம் ஊடகவியலாளர்கள் வினவினர். நான் அல்ல, சமிந்த என்ற பண்டாரவளையில் உள்ளவர்கள் தோட்ட மக்களுக்கு விருப்பமில்லை, தோட்ட மக்களுக்கு வழங்க முடியாது என்கின்றார். தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளே தொலைபேசிக்கு கிடைத்தன. அவருக்கு வாய்ப்பளிக்காவிட்டால் இம்முறை பதில் கிடைக்கும். எங்களுக்கு வாக்களித்தால் எம்பியாண்டவங்களுக்கு தெரியும், திட்டவும் முடியும், புகழவும் முடியும், தெரிந்து கொள்ள முடியும், முறையிட முடியும். நாங்கள் சென்றால்தான் அங்கே அரசாங்கத்துக்குள்ளே சென்று எடுத்து கூற முடியும். வெல்வோம், எடுத்து கூறுவோம். கடந்த காலங்களிலே நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம். எதிர்கட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த நாட்டின் மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டம் என்று நினைக்கும். ஆகவே இம்முறையும் நாங்கள் எல்லா மாவட்டங்களும் வெற்றி பெறுவோம்.